ரிசர்ச் ஃபவுண்டேஷனில் சார்ந்திருக்கின்ற நிர்வாகிகள் அனைவருக்கும் அதனுடைய நன்றிகள். நன்றிகள் எதற்கு என்று சொன்னால், இன்றைக்கு புதுக்கோட்டை மாவட்டத்தை சார்ந்திருக்கின்ற இந்த அரசு பள்ளி, அரசு உதவி பெறும் பள்ளி இருக்கின்ற அனைத்து பள்ளிகளுக்கும் சார்ந்திருக்கின்ற மாணவர்கள், 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பை சார்ந்திருக்கின்ற மாணவர்கள் சென்று ஒவ்வொரு குழந்தையும் ஒரு விஞ்ஞானி என்கின்ற ஒரு திட்டத்தை ஏற்கனவே நாங்கள் வந்து 2021 இந்த திட்டத்தை சென்னையில் நாங்கள் ஆரம்பித்தோம். அப்போ நம்முடைய பேராசிரியர் ஐயா சுவாமிநாதன் ஐயா அதில் கலந்து கொண்டார்கள். இதை தொடர்ந்து பூம்புகாரில் இதை தொடங்கியிருக்கின்றோம். இன்றைக்கு புதுக்கோட்டையில் இதை தொடங்கியிருக்கின்றோம். புதுக்கோட்டையை சார்ந்திருக்கின்ற பள்ளி மாணவர்கள் இது நல்ல விதத்தில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். சொல்வதற்கு காரணம், இன்றைக்கு அவங்களுடைய எக்ஸிக்யூட்டிவ்ஸ், அவங்களுடைய ப்ரொஃபஸர்ஸும் ஒரு 15 நாட்கள் இங்கேயே இருந்து நம்முடைய பிள்ளைகளுக்கு வந்து பாடம் நடத்தி தர்றாங்க. பாடம் நடத்தும்போது அவங்க முறையாக பள்ளிக்கூடத்துக்கு செல்லும் பொழுது அந்த பாடமும் கெட்டு போய்விடாமல் அந்த சார்ந்தே இதுக்கான இந்த தியரி லெசன்ஸ் வந்து இங்கே நடத்துறதை வந்து இங்கே செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆக இதை நல்ல விதத்தில் இந்த பள்ளி, இந்த புதுக்கோட்டையை சார்ந்திருக்கிற மாணவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் இது. இதை நல்ல விதத்தில் நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஏன்னா இது போன்ற விஷயங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய பெரிய மாநகராட்சி, பெரிய பெரிய சிட்டியில் மட்டும்தான் இந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கும். ஆனால் இன்றைக்கு அது கிராமப்பகுதியை சார்ந்திருக்கின்ற மக்களிடமும் இதை கொண்டு செல்ல வேண்டும் என்று நினைத்திருக்கின்ற எம்எஸ்எஸ்ஆர்எஃப் சார்ந்திருக்கின்றவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். 15 நாட்கள் பிள்ளைகள் இங்கே தங்கியிருந்து காலையிலிருந்து மாலை வரைக்கும் அவர்களுக்கான ட்ரைனிங் வழங்கப்படும். அவர்களுக்கான சாப்பாடுலேருந்து எல்லாமே இங்கே வழங்குகின்ற அளவுக்கு தான் இந்த ஏற்பாடை செய்திருக்கின்றார்கள். இதை நல்ல விதத்தில் நம்முடைய புதுக்கோட்டையை சார்ந்திருக்கின்ற பள்ளி மாணவர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டிருக்கிறேன். ஜென்ரலாக இப்போ நேற்றே வந்து நீங்கள் அறிக்கையை நீங்கள் பார்க்கலன்னு நினைக்கிறேன். முதலமைச்சரே அதுக்கான அறிக்கையை கொடுத்துருக்காங்க. ஏதாவது ₹1,90,00,000 இதுக்கென்று நம்முடைய பள்ளிக்கூடங்கள் மெயின்டெனன்ஸ் ரிப்பேருக்கு இதில் ஏதாச்சும் பாதிக்கப்பட்டிருந்தால் அதுக்கு நாம் வழங்க வேண்டும் என்று ஒதுக்கீடு செய்திருக்காங்க. பாதிக்கப்பட்ட அந்த 4 மாவட்டத்திற்குமே பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு புத்தகங்கள் எங்கேயாச்சும் வந்து பாதிக்கப்பட்டிருக்குது, மழையில் நனைஞ்சிருக்கு என்று சொன்னால் இன்றும் நாளையும் அதற்கான புத்தகங்கள் வழங்கக்கூடிய அந்த அளவுக்கு நேற்றே நாங்கள் மார்னிங் வந்து வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக அனைத்து சிஓஸ் பாதிக்கப்பட்டது மட்டுமல்ல 38 மாவட்டத்தை சார்ந்திருக்கின்ற சிஓஸ்கிட்ட ஒரு மீட்டிங் வைத்து அதன் மூலமாக பெறப்பட்டிருக்கின்ற அந்த நம்பர்ஸ் மூலமாக இந்த டெக்ஸ்ட் புக்கை பார்த்திங்கன்னா, பொதுவாக ஒரு டெக்ஸ்ட் புக்கை பார்த்திங்கன்னா கொஞ்சம் சர்ப்ளஸாக நாங்கள் வைத்திருப்பது வழக்கம். அது அந்தந்த பகுதியை சார்ந்திருக்க குடோன் மூலமாக அந்த மாணவ செல்வங்களுக்கு அது வழங்கப்பட்டுவிடும். அதனால் தான் 11ஆம் தேதி நடக்க வேண்டிய ஹாஃப் இயர்லி எக்ஸாம் கூட நம்ம 13ஆம் தேதி இன்றைக்கு நாம் மாற்றி வைத்திருக்கின்றோம். ஆக அந்த விதத்தில் மாணவர்களுக்கான கவுன்சிலிங்கை சொன்னீங்க. ஏற்கனவே அந்த பாதிக்கப்பட்ட மாவட்டத்தில் மார்னிங் கூடக்கூடிய அசம்பிளி செஷனில் வந்து அந்த பிள்ளைகள் எப்படி எப்படி இருக்க வேண்டும், எப்படி பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்கின்ற வகையில் ஒரு அறிவுரையை வழங்கிவிட்டு தான் ஜென்ரல் அசம்பிளிக்கு நீங்கள் போகணும்னு நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அந்த விதத்தில் மாணவ செல்வங்கள் பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல மனநிலையில் இன்றைக்கு பள்ளிக்கூடங்கள் வர தொடங்கியிருக்கிறார்கள். மாலையும் நான் அதுக்கான ரிப்போர்ட்டை நான் வாங்கிட்டு தான் நான் வந்திருக்கேன். நான் அந்த விதத்தில் இது ஒரு நார்மல்ஸிக்கு இப்போ வந்து தொடர்ச்சியாக வந்து தண்ணீர் நின்றுக்கணும், அதோட கட்டடத்தோட உறுதித்தன்மை வந்து நம்ம ஆய்வு பண்ணியிருக்கோம். ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் நேற்றே நான் ஒரு 3 பள்ளிக்கூடங்கள் நான் சென்னையில் அதை வந்து நம்முடைய அன்பு முதலமைச்சர் அறிவுறுத்தினபடி நேராக பார்த்துட்டு வந்திருக்கிறோம். அங்கேயே நம்முடைய பத்திரிகை ஊடகத்துறை சார்ந்த நண்பர்கள் சொல்லியிருக்கேன், 3 நாட்களுக்கு முன்பு துறையின் சார்பாக ஏறத்தாலும் ஒரு 20 விதமான ஒரு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் நம்ம வழங்கியிருக்கின்றோம். எங்கெங்கெல்லாம் செவ்வறு ஊர் இருக்குதோ அங்கே பிள்ளைங்களை நீங்கள் விடக்கூடாது என்று சொன்னதிலிருந்து இபி போர்டு எப்படி ப்ராப்பராக இருக்கிறதா, இல்லை அங்கே இருக்கின்ற கிணறுகள் ஏதாச்சும் ஓப்பனிங் இதில் இருக்கின்றதா, இல்லை போருக்கு போட்ட ஹோல்ஸ் ஏதாச்சும் ஓப்பனிங் இருக்கின்றா, ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து பார்க்க வேண்டும். ஏன்னா மழை பெஞ்சிட்டு வந்ததுக்கு பிறகு சில இடத்துல பார்த்தீங்கன்னா கிரவுண்டில் தண்ணி நிற்கிறது, அது மூலமாக குப்பை சேர்ந்ததையும் நாங்கள் கண்கூடாக பார்த்துருந்தோம். அதை அந்தந்த பகுதியை சார்ந்திருக்கின்ற மாநகராட்சி, அந்த பகுதியை சார்ந்திருக்க லோக்கல் பாடிஸ் மூலமாக இது உடனடியாக அதை கிளியர் பண்ணணும் என்று சொல்லியிருக்கணும். பாதிக்கப்பட்ட 4 மாவட்டத்திற்கின்ற பள்ளிகள் வந்து ஒரு 4435 பள்ளிகளை வந்து ஒரு 32 பள்ளிகளில் இருக்க நம்ம வந்து இன்னும் வேலை செய்ய வேண்டியது இருக்கின்றது. குறிப்பாக சென்னை நான் பொறுப்பு அமைச்சராக இருந்து பார்த்த அந்த 3 தொகுதியில் இருக்கிற அந்த சென்ட்ரல் ஜோனுங்கிற பகுதியில் மட்டும் ஒரு 77 பள்ளிகள் இருந்தது. அந்த 77 பள்ளிகளிலும் தண்ணீர்கள் வந்து அகற்றப்பட்டிருக்கு. இன்னும் ஒரு 6 பள்ளிகள் கிட்டத்தட்ட கீழே வந்து தண்ணீர் ஊற்று இருந்து கொண்டு தான் இருக்குது. அந்த 6 பள்ளிகளுக்கும் அதிகப்படியாக கவனம் செலுத்தி அதையும் நீங்கள் வந்து கிளியர் பண்ண சொல்லியிருக்க வேண்டும் நாங்கள் சொல்லியிருக்கோம். எது எப்படியாக இருந்தாலும் ஒரு பாதுகாப்பான சூழல் இருக்கின்ற பட்சத்தில் மட்டுமே அந்த பள்ளிக்கூடங்கள் திறக்கப்பட்டு அங்கே மாணவர்கள் சார் இப்போ இடம் சாட்டர்டேஸ் நம்ம வந்து அதை நம்ம காம்பன்சேட் பண்ணிட்டு இருக்கோம். பட் ஹைஸ்கூல் ஹையர் செகண்டரி ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ ஹாஃப் இயர்லி எக்ஸாமுக்கு அவங்க ஏற்கனவே தயாரில் இருக்கின்றார்கள். ஏன்னா அந்த ஹாஃப் இயர்லி எக்ஸாம் போர்டுக்கு வந்து